ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பெயின் வருது, அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ண எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பேபியும் பிறக்குது, பேபியும் நல்லா இருக்குது, அம்மாவும் நல்லா இருக்காங்க, ரெண்டு பேருமே இந்த இடத்துல வந்து நல்லா இருக்காங்க. எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. குழந்தையும் பிறந்துருச்சு, அம்மாவும் நல்லா இருக்காங்க, குழந்தையும் நல்லா இருக்குது, இவங்களையுமே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மாவையும் அந்த குழந்தையோட அம்மாவையும் அந்த பொண்ணு இருக்காங்களா அவங்களோட அம்மாவும் வந்து ஒரு ரூமில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தைய வந்து டிஸ்சார்ஜ் பண்ணல, அந்த குழந்தைய வந்து எடுத்துகிட்டு தர்றோம் அந்த அளவுக்கு வந்து இந்த ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நடக்குது. அண்ட் இப்போ நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு லவ்வு அண்ட் ஒரு ஈகோ அண்ட் ஒருத்தவங்களை அடையணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஃபோர்ஸோட அண்ட் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணால் இறங்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பான ஒரு வழியில அது அந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அதை தாண்டியும் இது நடக்கணும், நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த தப்பான ஒரு வழியில இறங்கி ஏன் இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போன அளவுக்கு இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன நினைச்சு அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லா வந்து பார்ப்போம். ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் ஜி ஹச். அன்ஷியா அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 25 ஆகுது, பிஃபார்ம் வந்து படிச்சிருக்காங்க. அருண் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. இவரோட ஒய்ஃப் எப்படின்னா அருணோட ஒய்ஃப் வந்து ஸ்னேகா அப்படிங்கிற இவங்க வந்து இருக்காங்க. இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஸ்னேகா அப்படிங்கிற இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததை எடுத்து அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்னேகா வந்து அட்மிட்டும் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி எல்லா டாக்டர்ஸும் பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து குழந்தையுமே வந்து பிறக்குது. அம்மாவும் சேஃப் அண்ட் குழந்தையும் சேஃப், ரெண்டு பேருமே வந்து சேஃபாக இருக்காங்க. இந்த இடத்துல அப்போ என்ன கௌதம் ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாக வந்து இருக்கும். என்ன நடந்துச்சு இங்கே? டோட்டலாக தலைகீழாக புரட்டி போட்டிருக்கும் இப்போ நடந்த ஒரு விஷயம். ஆனால் ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணனால இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஸ்னேகா அப்படிங்கிற இவங்களும் வந்து உயிரோடு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை தாண்டி வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்க, அது நர்ஸாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து யாருமே வந்து தப்பாக எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு 99% கரெக்டாக இருந்தாலும் அந்த 1% வந்து தப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி நடக்க இருந்த ஒரு விஷயத்தை தான் தடுத்து இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஃப்ரைடே வந்து நடந்திருக்கு. ஃப்ரைடே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. யார் அப்படின்னா ஸ்னேகாவையும் ஸ்னேகா அவங்களோட குழந்தையும் பிறந்துச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ட் திஸ் வீக் இந்த வீக் அந்த ஃப்ரைடே வந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. குழந்தையோட அம்மா, பிறந்த குழந்தையோட அம்மா ஸ்னேகா அப்படிங்கிற அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களோட ஸ்னேகாவோட அம்மா மதர் அவங்க வந்து ஒரு ரூமில் வந்து வெயிட்டிங் ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னா குழந்தைய வந்து அவங்ககிட்ட இன்னும் கையில் கொண்டு வந்து தரல. கண்டிப்பாக அந்த ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பார்ப்பாங்களா, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேர் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, அனுஷியா அப்படிங்கிற அந்த அவங்க பிஃபார்ம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னல, அவங்க வந்து இவங்க ஸ்னேகாவுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இன்ஜெக்ஷனை வந்து கையில் எடுத்துகிட்டு வராங்க. எப்படி ஒரு இன்ஜெக்ஷனை வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு வராங்க, இல்லையே நீங்கள் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ இப்போ எதுக்கு அண்ட் லாஸ்ட்டாக வந்து எதுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கேட்குறாங்க. யார் அப்படின்னா ஸ்னேகா வந்து கேட்குறாங்க, எதுக்கான இன்ஜெக்ஷன், டிஸ்சார்ஜ் ஆகி நாங்கள் வீட்டுக்கே போகிறோம், இப்போ எதுக்கு நீங்கள் எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேட்குறாங்க. இல்லை இல்லை இது வந்து கண்டிப்பாக போடணும், இதை கண்டிப்பாக போடணும்னு சொல்லி ஃபோர்ஸோட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா அந்த அனுஷா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ஃபோர்ஸ் பண்ணி, அந்த பொண்ணு 25 ஆகுது, அந்த பொண்ணு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் ஸ்னேகாவுக்கு வந்து போட பார்க்குறாங்க. அப்போ தான் ஸ்னேகா அவங்களோட அம்மா அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சொன்ன ரெண்டு பேரும் வெயிட்டிங் ரூம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷனில் எந்த ஒரு மெடிசனுமே இல்லை. எப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து வெறும் ஏர் மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரு இன்ஜெக்ஷனில் ஏரை எடுத்து ஒரு ஹியூமனோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து, மாரடைப்பு மாதிரி வந்து இறந்து போயிடும். இதுதான் உண்மை. ஏன் என்ன ஒரு காரணம் அப்படின்னா அதில் எந்த ஒரு
மெடிசனோ அந்த இன்ஜெக்ஷன் எப்படி சொல்லணும், அந்த இன்ஜெக்ஷனில் இந்த ஒரு மருந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஏரை மட்டும் எடுத்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இறந்து போயிடும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த அனுஷா அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து பண்ண பார்த்தாங்க. இப்போ இதை எதுக்கு அவங்க பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருக்க நம்மளில் நிறைய பேத்துக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக வந்துருக்கும். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அருண் அவரை வந்து யார் அப்படின்னா இந்த ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட் அருண் அப்படிங்கிற அவரை வந்து இவங்களுக்கு அனுஷேக் வந்து ரொம்ப பிடிக்குமா, அவரை வந்து அடையணும் அப்படிங்கிற இந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அனுஷா அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு, மேரேஜ் ஆகி அதை வந்து இது பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் இது பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணால் அண்ட் நான் வாழ்ந்தா என்னோடய அவங்களோட லைஃப் கூட நான் வாழ்ந்தா அப்படின்னா அது அருண் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமருக்கு வந்து போயிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட போகும்போது யார் அப்படின்னா அந்த பிஃபார்ம் படித்து வந்தாங்களே அந்த அனுஷா அப்படிங்கிற அவங்க வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட போகும்போது அந்த இன்ஜெக்ஷனில் எந்த ஒரு மெடிசனும் எந்த ஒரு மருந்துமே இல்லாததை பார்த்தது வந்து யார் அப்படின்னா ஸ்னேகாவோட அம்மா தான். பார்த்த அந்த இடத்துல பயங்கரமாக வந்து கத்திட்டாங்க, சவுண்டு போட்டு கத்திட்டாங்க. அங்கேருந்து அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போலீஸ் வந்து அவங்கள வந்து இது பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க, உங்களோட மூஞ்சி நீங்கள் திறந்து காமிங்க அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அந்த அனுஷா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்து மூஞ்சியை வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வந்து ஷால் அவங்க மேலே போட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து கேரளாவில் வந்து நடந்திருக்கு. ஏன் என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம டாக்டர்ஸை நம்பி தான் போகிறோம். அதை தாண்டி வந்து ஒரு என்னதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு 100க்கு ஒரு 90-95% நல்லா இருந்தாலும் சரி, அந்த கிட்டத்தட்ட ஒரு 5% இல்லை 99% கரெக்டான அந்த 1% வந்து தப்பு நடக்கிறது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே வந்து நடக்குது. இதுதான் உண்மை, இதுதான் ரைட்டு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து டாக்டருக்கு படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேடி டாக்டர்ஸை தேடி நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை, நம்ம போகவும் மாட்டோம். ஆனால் நம்ம வந்து டாக்டர்ஸை நம்பி தான் போகிறோம். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அசைவங்க வந்து ஒரு ஃபேக்காக எப்படின்னா அந்த அனுஷா அப்படிங்கிறவங்க வந்து டாக்டர்ஸை வந்து இந்த இடத்துல தப்பு சொல்ல வரல, ஃபேக்காக அவங்களே வந்து ஒரு நர்சிங் கோட்டை வாங்கி போட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு காரணத்துக்காண்டி பண்ணாங்க அப்படின்னா, இது இவங்க மேலே இதை நம்ம இந்த இன்ஜெக்ஷனை போட்டோம் அப்படின்னா இவங்க யாருன்னா ஸ்னேகா வந்து இறந்துருவாங்க. இறந்ததை எடுத்து அவங்களோட குழந்தை வந்து தனியாக இருக்கும், குழந்தைய நம்ம பார்த்துக்கிற அந்த ஒரு ஹம்புலாக நம்ம குழந்தைய பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயம் பண்ணப்பட்டது. ஆனால் இது வந்து நடக்காமல் போச்சு. இது வந்து முன்னாடியே வந்து இது பண்ணி சொல்லிட்டாங்க. சப்போஸ் அவங்க எதுவும் அந்த ஏரை எடுத்து ஃபில் பண்ணி இப்படின்னா அந்த ஏரை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இறந்து போயிருப்போம். இதுதான் உண்மை, இதை வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், பட் ஒரு சில பேர் இருப்பீங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ஜெக்ஷனில் வெறும் ஏரை மட்டும் எடுத்து விளையாட்டு கூட பண்ணிடாதீங்க. ஏன் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறவங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து இங்க் பென் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த எனக்கு பேர் வந்து சரியாக தெரில, இட்ஸ் டூ லாங் டைம் ஆச்சு. அந்த ஏதோ ஒன்று இங்க் பாட்டில் மாதிரி இருக்கும்ல, அந்த இதில் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்து ஃபில் பண்ணுவாங்க. இப்படின்னா இங்கே வீட்டில் வாங்கி வச்சு அதை எடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறவங்கலாம் இருப்பீங்க. சப்போஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லோரும் இருக்கட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எதுவும் தெரியாமல் எதுவும் காற்றையத்தை எடுத்து இந்த மாதிரி எதுவும் பண்ணிட போகிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வீட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க, பேரண்ட்ஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நடக்காது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கூட நான் வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க. அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி எப்படின்னா இங்க் வந்து எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணி எதுவும் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வெறும் ஏரை மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து அவங்களோட பாடியில் எதுவும் இது பண்ணிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைகளுமே வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், கேரளாவில் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அனுஷா அப்படிங்கிற அவங்கள வந்து என்ன பண்ண போகிறாங்க, எந்த ஒரு விஷயத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக வெளியே வந்து சொல்லுவாங்க. அது வந்த உடனே நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் புஸ்தன் எப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தையும் பெல் பட்டன் இருக்கும் அதேமாதிரி கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டில் ஃபாலோ பண்ண விஷயங்களா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணால் நம்ம ப்ரொஃபைல்ஸ் வந்துடும், அதை நீங்கள் பெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம், கண்டெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். நம்ம சேனல் புஸ்தன் எப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தையும் பெல் பட்டன் இருக்கும் அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நிமிஷம் பார்க்கலாம். பாய்.